நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இப்போ நாம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாம். இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி, ஸோ இதற்கு கோவிட் தடுப்பூசி சான்று கட்டாயமா அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவை பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிக மிக அவசியம். ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் தேர்வு விரிவுரையாளருக்குண்டான தேர்வு எல்லாமே நடத்திருக்காங்க. ஸோ டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 12ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெற போகுது. ஸோ நேற்று ஒரு தேர்வு வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. அந்த தேர்வில் என்ன நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேர்வு உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, கணினி மூலிமா தான் தேர்வு நடத்துவாங்க. ஸோ நீங்கள் பிஃபோராக, ஸோ உங்களுக்கு செக்ஷன் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே நீங்கள் சென்றணும். ஸோ இல்லைனா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடியே நீங்கள் பிஃபோர்லியாக ஏர்லியராக சென்றடையணும். ஸோ உங்கள் கிட்ட எந்த மின்னணு சாதனங்கள் எதுவுமே உங்கள் கையில் இருக்கக்கூடாது. ஸோ மேலும் தொலைபேசி, மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் கைகடிகாரம், ஸோ இந்த மாதிரி எதுவுமே உங்கள் கையில் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் கார்டு, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அனுமதி சீட்டு, நுழைவு சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்கள் கையில் இருக்கணும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் அவங்க கேட்குறது. கோவிட் 19க்குண்டான சான்றிதழ் வந்து கேட்க கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி ஒரி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமும், கஷ்டப்பட இந்த கோவிட் 19 பற்றி இப்போ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த சான்றிதழ் இருந்தால் தான் உங்களால் எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்களா அப்படின்ட்டுலாம் இல்லை. நேற்று எல்லாத்துக்குமே இந்த கோவிட் 19 சான்றிதழ், நேற்று எந்த சென்டரில் எழுதணுக்கும் கோவிட் 19 சான்றிதழ் எதுவுமே கேட்கவில்லை. ஸோ டைரெக்டாக உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆதார் ப்ரூஃப் இருக்கணும், உங்களுடைய அட்மிட் கார்டு இருக்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய அட்மிட் கார்டு இதை இரண்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு செல்லலாம். ஸோ பின்குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணினி எலக்ட்ரானிக்கல் சாதனம் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போனாவே எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்.